சத்து மாத்திரை சத்து டானிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல சத்தான உணவுப் பொருளை சமைச்சு சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் அதிலிருந்து கிடைச்சிரும். அந்த மாதிரி பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்சது ஒரு சில பொருட்கள் தான். அதில் குறிப்பாக மீன் வகை உணவுகளில் எல்லா விதமான சத்தும் நிறைஞ்சிருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம ரொம்ப சத்தான நகரை மீனை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 15-20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பையே பலவிதமான மெத்தடில் செய்வாங்க. சில பேர் வதக்கி விட்டு மட்டும் செய்வாங்க, சில பேர் அரைச்சதுக்கப்புறமா வதக்கி செய்வாங்க, சில பேர் வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலும் டேஸ்ட்டில் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் இது ஒரு மெத்தட், இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும், லைட்டாக மசிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டியோ அல்லது குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி அல்லது மல்லிப்பொடி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 20-30 செகண்ட் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்க்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும், இல்லைனா கரிஞ்ச வாடை அடிக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு இதை நம்ம கொட்டை தோல் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த பக்கத்துக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிச்சு வரும்போது சரியான அளவில் இருக்கும். இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு தேவையான அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். 8-10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 பத்த தேங்காய் இருந்துச்சுனாலே போதும். கொஞ்சமான அளவில் சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்தா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி செந்நகர மீன் எடுத்திருக்கேன். சாப்பிட்றதுக்கு சங்கரா மீன் மாதிரியே இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மீன் நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டதில்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புல மீனை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. பொதுவாக மீன்களில் அதிகப்படியான ஒமேகா-3 இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது, அதே மாதிரியே கண் பார்வை கோளாறு வராமல் தடுக்கக்கூடியது. இந்த மீன் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இதய சம்பந்தப்பட்ட நோய் கோளாறுகள் தொற்று எதுவும் ஏற்படாமல் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. பொதுவாக குண்டாக இருக்கிறவங்க எந்த விதமான நான்வெஜ் சாப்பிட்டாலும் உடனே உடல் எடை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் இந்த மீன் நீங்கள் சாப்பிட்றதுனால உடல் எடை எதுவுமே கூடாது, உடல் எடையை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காரணமில்லாத உடல் சோர்வு, காரணமில்லாத மன அழுத்தம் இதெல்லாத்தையும் சரி பண்ணும், உங்களை ரொம்பவே சுறுசுறுப்பாக இன்த்துவாக வச்சுக்கும். கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீனை நகரை மீன், செந்நகரை மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனை என்ன பேர் சொல்லி சொல்லுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான மீன்லாம் பிடிக்கும், எந்த வகை மீன் பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.